ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அனதர் ஒரு வெப்சீரிஸ் ரிவ்யூ. ஸோ இனி முத்துமா அவரோட டிரெக்ஷனில் ஜிபேல வந்து அயலி அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த வெப்சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அயலி இந்த வெப்சீரிஸோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க இது வந்து ஒரு ஃபெமினிஸ்டான கதைன்னு சொல்லலாம். அதாவது வந்து பெண்களை மையப்படுத்தி பெண்ணடிமையிலேருந்து பெண்கள் வந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வெப்சீரிஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இதுவும் இல்லை, வருஷத்தில் வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு படங்களோ வெப்சீரிஸோ தான் வந்து பெண்களுக்கு சப்போர்ட்டாக வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு நான் சொல்லுவேன். அதை பொறுத்த வரைக்கும் முத்துக்குமாருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ்அப் வைக்கணும். ஏன்னா இந்த இதில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக கிராமத்துப்புறங்களில் வந்து 1990 வந்து எந்த அளவுக்கு வந்து பெண்ணடிமைத்தனம் இருந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் அதில் வந்து காட்டியிருக்காரு. இந்த அயலி இந்த வெப்சீரிஸோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் அப்படிங்கிற வந்து ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு வந்து ஸ்கூல் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க ஊரில் வந்து ஒரு பொண்ணு வந்து வயசுக்கு வந்துட்டால் உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படிங்கிற அந்த சடங்கெலாம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணுக்கு வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசை. கடைசியாக படித்து முடித்து டாக்டர் ஆனாங்களா இல்லையா அப்படின்னா, வயசுக்கு வந்த உடனே வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களா, இது மாதிரி பல கேள்விகளுக்கு வந்து அயலி வெப்சீரிஸ் வந்து பதிலளிக்கும். பாசிட்டிவ் பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டைரக்ஷன் டீம் முத்துக்குமார் அவர்களுக்கு வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஹேட்ஸ் அப் தான் வாங்கணும். ஏன்னா வந்து வருஷத்துக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு வந்து ஃபெமினிஸ்டை பற்றி பெண்களை மையப்படுத்தி ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னா, அதில் இவர் வந்து கை வச்சு ஒரு உண்மை சம்பவங்களும் சரி எந்தட்லேருந்து பொய் சொல்லாமல் வந்து இந்த பார்க்குறவங்களுக்கு வந்து ரொம்ப என்கேஜ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து மெனக்கட்டு வந்து சொல்லியிருக்காரு. ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் அபி நட்சத்திராவாக இருக்கட்டும், ஏன்னா அவங்க வந்து தர்மதுரையில் ஒரு குட்டி ரோலில் வந்தாங்க. அது மாதிரி ஒரு சின்ன சின்ன வந்து சைல்டு ஆர்டிஸ்ட்டு அந்த ஒரு கேட்டகிரிலேருந்து நடித்து வந்து நீங்கள் வந்து ஒரு வெப்சீரிஸ்க்கு வந்து ஒரு லீட் ரோல் கொடுத்து வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கும்பொழுது ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு ஸ்கூலில் கிரௌண்டில் வந்து விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அப்போ தான் ஏஜ் அட்டன் ஆகும். அப்போ அந்த பெயின் அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து அந்த ஒரு 3 நிமிஷம் தான் நினைக்கிறேன் அந்த ஒரு சின்ன கிளிப்பிங்ஸு, இந்த ஓல் எபிசோடுமே அந்த 3 நிமிஷத்தில் வந்து அடங்கிடும். அந்தளவுக்கு பீரியட்ஸும் இந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து பெயின் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இதில் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். அந்தளவுக்கு அவங்களோட ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. அவங்க மட்டும் இல்லை, சிங்கமூலியாக இருக்கட்டும், அப்புறம் அவங்க அம்மாவை நடிச்சது, அவங்க டீச்சராக நடித்தவங்க, ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து நடிச்சிருந்தாங்க தான் சொல்லுவேன். ஸோ மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் டைட்டில் கார்டில் போகிற வயலினில் ஒரு மியூசிக் வரும், அப்புறம் வந்து அந்த கிளைமேக்ஸில் வந்து ஃப்ளூட்டில் ஒரு மியூசிக் வரும். இது ரெண்டுமே வந்து எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் ஸ்கூலில் அங்கே எங்கே சாங்ஸ் வருது, ப்ளஸ் வந்து அவங்க வந்து சில தப்புலாம் பண்ணுவாங்க தமிழ், அது வந்து அவங்க அப்பாவுக்கு தெரியும் போது, அப்புறம் வந்து ஊருக்கான வந்து சண்டை போட்டுக்கும் போது, இது மாதிரி நிறைய இடத்துல வந்து அவங்களோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி, ராம்ஜி சார். எனக்கு ஃபர்ஸ்ட்லாம் சினிமோட்டோகிராஃபர் ஒரு 3 பேர்த்த பிடிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பிசி ஸ்ரீராம் சார், அப்புறம் வந்து வேல்ராஜ் அவர்கள், அப்புறம் வந்து ராம்ஜி சார். ஸோ அந்த சீன் வந்து 1990 காட்டுற மாதிரி இருக்குது. அப்படியே இருட்டில் வந்து தீபந்தந்தை பிடிச்சிட்டு போகிறது, இல்லை விளக்கை பிடிச்சிட்டு போகிறது, அது மாதிரி இடத்துல வந்து இவரோட சினிமோட்டோகிராஃபியோட அந்த ஃப்ரேமிங் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ப்ளஸ் வந்து லைட்டிங்குமே சரி, ஏன்னா அயலி அந்த கோயிலில் வந்து அவங்க உட்காந்துருக்கும் போது டாப்பில் வந்து ஒரு எல்லோ லைட் வரும், ப்ளஸ் வந்து அவங்க நடந்து போகும்போது வளைஞ்சு நினைஞ்சு போகிற மாதிரி ஒரு ட்ரோன் ஷாட்லாம் வச்சிருப்பார். அதெல்லாம் வந்து ரொம்ப பர்சனலாகவே வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ அயலி இந்த வெப்சீரிஸ் வந்து நெகட்டிவ் பாயிண்ட் இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து ஒரே ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப நல்லாவே வந்து ஃபாஸ்ட்டாக கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அதே ஊரில் உள்ளவங்க வந்து அந்த ஊர் கட்டுப்பாடு இன்னும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வில்லனை காட்டேன்னு நினச்சிட்டு கொஞ்சம் காமெடியாக காமிச்சிட்டாங்க. அது இன்னும் கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் போல்டாக காமிச்சிட்டாங்க, அப்படிலாம் காட்டாமே இருந்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் செல்வி அப்படிங்கிற பொண்ணு வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்து நினைப்பாங்க. ஓரளவுக்கு அவங்க படித்து முடிச்சு ஊரில் இருக்க எல்லா பொண்ணுங்களும் வந்து படிக்க வச்சுருவாங்க. அப்படி படிக்க வச்சதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன ஆனாங்க கிளைமேக்ஸில் வந்து 20th century அப்படின்னு சொல்லி காமிக்கும்போது எல்லா பசங்களும் ஸ்கூலுக்கு போவாங்க, காலேஜுக்கு போவாங்க. அந்த சீன் காட்டும்போது தமிழ் செல்வி என்ன ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுண்டோட வந்து அந்த வெப்சீரிஸ் வந்து முடியும். அவங்க வந்து அங்கே டாக்டர் ஆகி அந்த ஊரில் உள்ள மக்களுக்கு வந்து சேவை செய்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்கன்னா இந்த வெப்சீரிஸ் வந்து இனிமேல் நல்லா வந்து ஹைப் ஏறி இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ இது மட்டும் தான் நான் நோட் பண்ண விஷயங்கிறத வந்து உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அயலி வெப்சீரிஸ் வந்து ஜிஃபைல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, மொத்தம் 8 எபிசோடா. ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். அண்ட் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் பாய்.